அனைவருக்கும் கல்வி, எல்லோருக்கும் கல்வி. ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு கல்வி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். மனு தர்மம் தானே இன்னைக்கு அங்கே டெல்லியில் இருக்கிற மனு தர்மம் தான் இன்னைக்கு கூட வச்சுட்டு இருக்கு. இங்கே உள்ள சில என்ன சொல்றது அல்லக்கைகள் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் சுயசுந்தரம் என்பது கிடையாது, ரெண்டு பேரும் இருந்து அப்புறம் இப்போ தானே பிரிஞ்சிருக்கீங்க. மற்றவனை எல்லாம் சொல்ல முடியாது. நீ கூட பேர் வச்சுருக்கீங்க இல்லை, அண்ணாவின் பேரை வச்சுக்கிட்டாங்க தெரியாதனமா. அதில் கூட ஒரு ஆள் சொன்னான், இந்த அல்லக்கையில் ஒருத்தன் எதுக்காக சொல்லுங்கன்னா, இந்த கொள்கைகளில் பெரியாருடைய கொள்கைகளில் யார் அதை பண்ணி வருகிறாங்களோ அந்த ஒவ்வொரு சிறப்பினையும் சொல்லி வரும்போது பெரியார் என்கிற ஒரு மாமனிதர் பிறக்கவில்லை என்றால் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறான் யாருக்கே பத்திரிகையாளர்கிட்ட. ஆனால் அங்கே போகும்போது பெரியார் என்ன செஞ்சார், பெரியார் தமிழை காட்டுப்பறண்டி அப்படின்னு சொன்னார் ரொம்ப பேர். அப்போ இந்த கல்விக்கானதுன்னா அடிப்படை தெரியலன்னு அர்த்தம். அதிமுகவில் இருக்கிறோம் பூராமே வந்து அடிப்படை தெரிஞ்சவளாக ஒரு சில பேர் இருந்தான், யார் இருந்தால் புலமைப்பு தங்க ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ இல்லை, அதனால் இப்போ அதுவும் இல்லை. ஒரு சில ஆள் இருந்தாங்க. அப்படி பார்க்குற போது மனு தர்மத்தம் மனு தர்மத்தில் வச்சவொடனே அப்புறம் மனு நாள் எது கொண்டு வந்தியன்னு இருக்கிறான். ஒரு ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஒன்றிய தலைவராக இருந்த ஒரு அந்த கட்சிக்காரன் கேட்குறான், மனு தர்மம் கூடாதுன்னு சொன்னீங்கன்னா மனு மனுவை ஏன் வாங்குறீங்க, நம்ம கொடுக்குறோம்ல மனு ரெண்டும் ஒன்றுங்கிறேன். அப்போ அவன் நம்ம அப்போ என்னன்னு சொன்னேன், ஐயா சொன்ன மாதிரி தான் ஒரு படிக்காதன்று கூட நம்ம வாதாடலாம், படித்தோம் தாண்டா வாதாடுறது வீண் என்று சொன்னது மாதிரி தான். அட மனு தர்மம் தாண்டா சொல்லியிருக்கு, வேதாச்சாரனே சிகுவாச்சே தோத்தாரனே சரீர பேத அப்படின்னு சொன்னது தாண்டா. அது என்ன வேதத்தை சொல்லுகிற சூத்திரங்களை நாக்கி அறுக்க வேண்டும், காதலி ஈட்ட காட்சி ஊற்ற வேண்டும்னு சொல்லி நான் சொல்லலடா, நீங்கள் பிரிண்ட் பண்ணியிருப்பியா அவன் சொல்கிறான், நீங்கள் பிரிண்ட் பண்ணியிருப்பிய அப்படிங்கிறான். இல்லை நாங்கள் பிரிண்ட் பண்ணல, இருந்தா புஸ்தகம் பழைய புத்தகம் இருப்பா அந்த படித்து பார்த்துக்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் படித்து யாருக்கு பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிறான். அப்போ அந்த கல்வி சொல்லும்போது அவர் சொல்றார், ஒரு கல்வி நிறுவனம் என்பது எதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கல்வியிலிருந்து அறிவு வர வேண்டும், அறிவு வளர்ந்து இது உயர்ந்த நிலைக்கு வருகிற போது கல்வி அறிவாக மாற வேண்டும், அறிவு ஞானமாக வர வேண்டும். ஞானமாக வரும்போதுதான் அது முதுபெரும் ஞானமாக மாறும்போது சமூகத்துக்கு பயன்படும்னு ஒரு கல்வி ஆய்வாளர் சொல்றேன், கல்வியை பற்றி முழுசாக ஆராய்ஞ்சினேன். ஆனால் ஐயா என்ன சொல்றாருன்னா, கல்வியிலிருந்து மதத்தை தனியாக பிரித்து விடு, கல்வியிலிருந்து மதத்தை தனியாக பிரித்து விடு, அவனவனுக்கு வேண்டிய கல்வியை முதலில் கொடு, மதத்திலிருந்து கல்வியை தேடாதே, கல்வியிலிருந்து மதத்தை வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளட்டும், வேண்டாமென்றால் தூர தள்ளிவிடட்டும். எவ்வளவு நுட்பமான சிந்தனை பாருங்க, இது நுண் அரசியல். அது கல்வியிலிருந்து மதத்தை முதல் தூர போடு. ஏன் போட சொல்றேன்னு சொன்னா, ஒருவனை அறிவாளி ஆக்குவதற்கு மதம் எந்த விதத்திலும் ஆதரவாக இருந்ததில்லை, இல்லை அறிவாளி ஆக்குவதற்கு. அறிவாளி இல்லை என்றால் அவன் மண்ணில் வாழ்வதற்கு வீண் அவர் கேட்கிறார். அப்ப மண்ணு வீண் சொன்னா அப்ப அவனை எப்படி மாத்துறது அப்படின்னா, இந்த நாட்டு கல்வி நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, எம்ஏ படிச்சிருக்கிறான், ஏன் எம்ஏ ஏன் சொல்லணும், பிஏ படிச்சிருக்கிறான், பிஏ ஏன் சொல்லணும், எம்எஸ்சி படிச்சிருக்கிறான், எம்பிஎஸ்சி படிச்சிருக்கிறான், சயின்ஸ் பட்டதாரியா இருக்கிறான். காலையில் பாடம் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அது ஈரத்துண்டோடு கும்பிட்டுட்டு நல்லா பட்டையை இந்த காதுலேருந்து இந்த காது வரைக்கும் அடிச்சுட்டு வந்து அவன் பாடம் நடத்த வர்றான். பாடம் நடத்தும் போது அன்றைக்கும் பார்த்தா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் நடத்தணும், எம்எஸ்சி படித்தவன்ல. அப்போ சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடத்தும் போது, அப்போ சந்திர கிரகணத்தை முதல் சொல்லும்போது ராகுங்கிற பாம்பும் கேதுங்கிற பாம்பும் இதை விழுங்குவதால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. ஆகவே எல்லோரும் தர்ப்பணம் செய்யணும், காவேரியில் போயோ கங்கையில் போயோ, கங்கைன்னா பொதுவாக தண்ணின்னு அர்த்தம்டா, அதனால் கங்கையில் போய் குளிக்கணும்னு சொல்கிறான். இவன் எதுக்கு எம்எஸ்சி படித்தான், ஐயா கேட்குறாரு, நான் கேட்கல, எதுக்கு இவன் எம்எஸ்சி படித்தான். ரெண்டு பாம்பு முழுங்குன்னு சொன்னீங்கன்னா நீ ஒழுங்காக சயின்ஸ் படித்தியா அவர் கேட்குறார். அப்போ இந்த சயின்ஸ் படிக்காத ஒருத்தன் சாதாரண இருப்பான்ல, எம்எஸ்சி படித்தவனே தர்ப்பணம் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா எட்டாவது படித்தவனே என்ன சொல்கிறது அவருடைய கேள்வி. எம்எஸ்சி படித்தவனே எட்டாவது படித்தவன் எம்எஸ்சி படித்தவனு மோசமாக இருப்பான். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதிகமான கிட்ட வந்து சொல்கிறேன், ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறாரு, அவர் சாமி முன்னால் நின்று சாணியை பிடிச்சி அதில் அறிவும் பிள்ளை சொல்லியை பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வை நாளும் கலந்தனுக்கு நான் தருவேன் கோலஞ்சி துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் மூட்டுந்தான்னு முட்டாள்தனமாக சாணியிட்ட கேட்குறிய, சாணிக்கு அந்த அறிவு இருக்கா, உனக்கு முத்தம் மூணு தமிழும் தர்றதுக்கு அருகம்புளுக்கு இருக்கா, அதுவும்புல்லு மூலிகை பொருள் சொல்லு, சாணியை வந்து உரத்துக்கு பயன்படுத்த சொல்லு, ரெண்டில் அது வந்து சயின்ஸ் அது ரைட்டு. ஆனால் இதை சொல்லிட்டு ஏன் உனக்கு அறிவு இருக்கா,
அப்போ இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இங்கே தான் பெரியார் இருக்கார். இது வரைக்கும் இதை சொல்லிவிட்டு சாதாரணமாக நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், சாதாரணமாக சொல்லிவிட்டு அதுக்கு சொல்கிறாரு, இவர்கள் எல்லாம் சயின்ஸ் நாலேஜ் உண்டு. இங்கே தான் பெரியார் இருக்கார், சயின்ஸ் நாலேஜ் உண்டு, ஆனால் சயின்ஸ் மென்டாலிட்டி இல்லை. எவ்வளோ ஒருவனுக்கு விஞ்ஞான அறிவு இருந்து விஞ்ஞான மனப்பான்மை இல்லையோ அவன் சயின்ஸ் படித்தது வேஸ்ட்டுங்கிறார், அவன் கல்விக்கே வேஸ்ட்டு அப்படிங்கிறார். அவன் சயின்ஸ் நாலேஜ் வேற, சயின்ஸ் மென்டாலிட்டி வேற. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறாரு, சயின்ஸ் அப்ரோச்சே கிடையாது அவன்கிட்ட. இப்போ சயின்ஸ் படித்தவனுக்கு சயின்ஸ் மென்டாலிட்டி இல்லாமல் சயின்ஸ் அப்ரோச் இல்லைனா இவன் எதுக்கு சயின்ஸ் படிக்கணும்? இப்போ ஒருத்தர் வக்கீலுக்கு படிக்கிறாரு, நான் ஐபிஎஸ் படிக்க மாட்டேன், சிஆர்பிஎஸ் படிக்க மாட்டேன், நான் எப்படி எதை படிப்பேன்? சொல்லிக் கொடுக்குறது அதானே. இல்லை நான் தொழிற்சங்கத்தை படிக்கணும், அங்கே ஏதோ ஒரு சட்டம் தானே வரும், சட்டத்தையே படிக்க மாட்டேன்னு வக்கீல் சொன்னால், சயின்ஸை பற்றி நடத்தினு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால், நீ எதுக்கு சயின்ஸ் படித்த? ஆகவே அதை என்ன சொல்கிறாருன்னா, அப்போ தான் சொல்கிறாரு, இவனுக்கு அறிவாளி என்பதை விட படிப்பாளி என்பதை விட இவன் ஒரு ஆன்மீகவாதி என்பதில் தான் தன்னை முன்னிறுத்த பார்க்கிறான். ஏனென்றால் இவனுடைய பொது புத்தியில் அறிவாளி என்பதை விட ஒரு புத்திசாலி என்பதை விட இவன் ஒரு ஆன்மீகவாதி. ஏனென்றால் ஆன்மீகம் பேசினால் எவனை ஒன்றும் எழுத்து பேச மாட்டான், ஆன்மீகம் பேசினா எவனை ஒத்தும் எழுத்து பேச மாட்டான். இப்போ ஒரு மருத்துவமனையில் ஒரு நோயாளியை நம்ம வந்து சேர்த்துருக்குறோம், அவன் கடைசியில் ஊசியெல்லாம் போட்டுட்டு என்னங்க டாக்டர் ஏதாவது தேய்வாரா அப்படின்னா, பகவான் நல்லா சாமி கும்பிடுதான், பகவான் பகவான் கும்பிட்டா தான் ஒன்றையாட்டாக வந்து பார்க்கணும், நாங்கள் கோயில் ஒன்றே போட்டுருவோம்ல, பகவான் காப்பாற்றுவார்னு. ஆகவே மருத்துவர்களோ அல்லது விஞ்ஞானம் படித்தவர்களோ இவர்களிலிருந்து நாம் கல்வியை எப்படி பிடுங்க வேண்டும் என்று சொன்னால், மதத்திலிருந்து கல்வியை பிடுங்க வேண்டும். தனியாக மதவாதிகளிடம் கல்வி சிக்கிக் கொண்டால் கல்வி ஒருபோதும் உருப்படாது என்று அவர் சொன்னார். ஆக பெரியாருடைய சிந்தனையில் மட்டுமே தான் இப்படிப்பட்ட நுணுக்கமான செய்திகளை நாம் பார்க்க முடியும். இப்போ அவர் அந்த சொல்லும் நான் சொன்ன தான் ரயில் சொன்னார், அந்த ரயிலை சொன்னதை அப்படியே வழிமொழிந்த மாதிரி ரஷ்யாவுடைய ஒரு அறிஞன் பேரு நிக்கோலஸ் சப்ளவிட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், நிக்கோலஸ் சப்ளவிட். அவருடைய அந்த விஞ்ஞான அறிவு பட்ட இவர் ஒரு சிறந்த விஞ்ஞானி, சமூகவியல் விஞ்ஞானி என்பதை அந்த ஜான் ரெய்லி ஒரு பெரிய புத்தகமே இருக்கிறாரு. அது வந்து அமெரிக்காவில் ஏதோ ஒரு பல்கலைக்கழகம், அதில் சொல்லப்படலை, செய்தியில் வரலை. அந்த பல்கலைக்கழகத்தில் பெரியாரை பற்றிய சமூக, அதாவது சோசியல் ரிஃபார்மர்ஸ் என்கிற அந்த தலைப்பில் பாடத்தில் அவருடைய பாடம் வைக்கப்பட்டிருக்கான். இன்னொரு செய்தி, எங்கள் துறை சார்ந்த செய்தியை நான் சேர்த்துக்கிறேன், அது வட அமெரிக்காவா இல்லது வந்து மடகாஸ்கரா அது என்னன்னு தெரியல, உலகத்தில் இரண்டு பேருக்கு மட்டும் தனிநபர் பெயர், மூன்று பேருக்கு தனிநபர் பெயரை ஒரு பறவைக்கு, இரண்டு பறவைக்கு, ஒரு புழுவுக்கு வைத்திருக்கிறார்கள். ஒன்று இந்திரா காந்திக்கு பெயர், இந்திரா காந்திக்கு இந்திரா காந்தி சரஸ்கிரேன்னு சொல்லி திபெத்து லடாக் போன்ற பகுதியில் வாழுகின்ற ஒரு பறவை, அது பெயர் இந்திரா காந்தி. அது இந்திரா காந்தின்னு சொல்லாமல் இந்திரா அப்படிங்கிற ஒரு தவத்தை சொல்லி மித்தாந்த அந்த அவருடைய ஜுவாலஜிக்கல் நேம், பறவைக்குரிய ஜுவாலஜிக்கல் நேம் வரும். அதே மாதிரி மடகாஸ்கர் ஒரு புழு, புழுவுக்கு அந்த புழுவின் பெயர் சொல்லி ஈவியார், புழுவின் பெயர் சொல்லி ஈவியார். இன்னொன்று பறவைக்கு, பறவைகள் பண்ணுவது மிகச்சிறந்த உலக புகழ் பெற்றவர் சலீம் அலி, அவருடைய பெயர் சலீம் அலி, அதுக்கு முன்னாடி இந்த பறவை பேர். இது மூன்று வைத்திருக்கிறார்கள், இரண்டு பறவைக்கு ஒரு புழுவுக்கு. அந்த புழு வைக்கிற போது அவனுடைய கேட்கிறார்கள், ஏனென்று சொன்னால் புழுவாக ஊர்ந்து கொண்டிருந்த மனிதனை மனிதனாக நிமிர்த்தியவர் பெரியார்ன்னு சொல்லியிருக்கார். புழுவாக ஊர்ந்து கொண்டிருந்த மனிதனை மனிதனாக நிமிர்த்தி நடைபோட வைத்தவர் பெரியார். அதனால இந்த புழு பேத்துக்கு, ஏனென்றால் இது புழு நடக்கும்போது அப்படி அப்படி போகும், அந்த புழு வந்து சாதாரணமாக ஊர்ந்து போகும், இது போகும்போது தலையை தூக்கிட்டு போகும். ஏனென்றால் நீ தலை நிமிர வேண்டும் என்பதற்காக. இந்த தலைநிமிர வேண்டுமே இவன்ட்ட எந்த எண்ணெய் இல்லை, எல்லாமே இருக்கு, எது இல்லை, இல்லாத ஒன்றே ஒன்று இது அறிவு இல்லை. அறிவு இருந்தால் நம்ம பெருஞ்சித்தர் தான் சொல்லுவார், அறிவு இருந்தால் பெரியார் மாதிரி பயன்படுது, அறிவு இல்லைன்னா பெரியார் கைத்தறி மாதிரி நீ ஊண்டவாது பயன்படுத்தார், ஊண்டவன்னா இந்த சமூகத்துக்கு ஏதாவது எடுபடியாவது வேலை செய்யும், அவங்களால போய் நிற்காத சமூகத்துக்குன்னு சொன்னால் பொது நன்மை கருதி, பொது உடைமை தத்துவத்துன்னு சொன்ன பிரகாரம் பொது நன்மை கருதி ஒருவனுக்கு உதவியாக, ஊருக்கு உதவியாக இரு. உனக்கு அறிவு இல்லை அப்படின்னா அறிவு இருந்தால் முன்னுக்கு வா. அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது பெரியார் மட்டும்தான் பல படிநிலைகளில் பல்வேறு விதமான சாதனைகளை செய்திருக்கிறார், அவர் தொடாத துறையே இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா,
இசைக்கு இதே சென்னையில் தான் 1944 நினைக்கிறேன் தமிழ் இசைச்சங்கம் நடக்கு. இசைச்சங்கம் தொடக்க விழா. இந்த தொடக்க விழாவில் ராஜாசி, டிகேசி, மாப்போசி இந்த சீக்கள்லாம் இருக்காங்க. ராஜாஜி உங்களுக்கு தெரியும், மாப்போசி தெரியும், அவர் இப்போ இருக்கிற சீமா. மாப்போசி வந்து இப்போ இருக்கிற சீமா மாதிரி சீமான் சீமா. இன்னொருத்தர் சொல்கிறேன் டிகேசி, அவர் அசிகமணி டிகேசி. அவர் ஒரு வழக்கறிஞர், ராஜாஜி ஒரு வழக்கறிஞர், மாப்போசி ஒரு நல்ல அறிவா, அது வேறு. ஆனால் இப்போ இருக்கிற சீமான் மாதிரி தமிழ் தேசிங்கிற பெயரை குழப்பிட்டவர். அப்போ அதில் ஐயாவை கூப்பிட்றாங்க. ஐயா வர்ற அவர் சொல்லியிருக்க ராஜாஜிட்ட, எனக்கு இது எனக்கு இசையை பற்றி என்ன தெரியும், இசை என்பது பண்பாட்டின் ஒரு கூறு அவ்வளோதான், அந்த அளவு தான் எனக்கு தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. சரி அப்போ வர்றாரு, ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்றாங்க, வர்றாரு. வந்தாச்சு. வந்த பிறகு முதல்ல கடவுள் வாழ்த்து பாடி தான் தொடங்குறாங்க. கடவுள் வாழ்த்து பாடி தொடங்க போகும்போது எல்லோரும் எழுந்திரிச்சிருந்த மாதிரி அவரும் எழுந்திரிச்சு நிற்கிறார். அவர் பக்கத்தில் இப்படி நின்னாரான் ராஜாஜ். கடவுள் வாழ்த்துனா நேரடியாக மனசை உருவப்படுத்தி நின்னா அவன் கடவுள் வாழ்த்து கேட்குறான்னு அர்த்தம். பக்கத்தில் ஒன்றரை கண் ஜாடையோட பக்கத்தில் இருக்கான்னு எப்படி இருக்காருன்னு அப்படி பார்த்தா என்ன அர்த்தம், நான் உங்களையும் கவனிக்கலை அவரை கவனிக்கணும்னு அர்த்தம். அந்த வகையில் ராஜாஜி வரைய பார்த்தாரான், கம்பை ஊண்டியிருக்காரு, பெரியாரும் கை முட்டா ஐயாவும் கம்பை ஊண்டியிருக்காரு. அப்படி பார்த்துட்டு எழுதுறான், எல்லோரும் உட்காந்து பிடிச்சாச்சு. அப்போ கேட்டாரன், ஓய் நாய்க்கிறேன், நாங்கள் தான் பக்திமான் நின்றுட்டு இருக்கோம், நீ எங்காண்டு நின்று அப்படின்னாரான். நீ எங்காண்டு நின்று பக்திமான் நீங்கள் நிற்கிறீங்க, நீங்கள் நிற்கிறேன்னு நான் நிற்கிறேன்னாரா. அவர் ரொம்ப இலகுவா, நீங்கள் நிற்கிறத நான் நிற்கிறேன் அப்படின்னாரான். சரி போய் கடவுள் வாழ்த்து பாட்டி தான் எழுந்திரிச்சாச்சு ரைட்டு, இப்போ போய் உட்காரணும்னு உட்காந்துச்சு. இவரை வம்புடியாக எப்படியாவது இசையை பற்றி பேச வைக்கணுங்கிறதுக்காக அவர் போய் நீங்கள் கொஞ்சம் வாழ்த்துறை வழங்குங்கன்னா, என்னை வேண்டாம் ஐயா விட்டுரு, எனக்கு இசைக்கும் சம்மந்தம் கிடையாது, ரெண்டாவது ஓன் இசையும் எனக்கு ஒன்றும் புரியாது, புரிவிடாத இதை போட்டு என்னையா உயிரெடுக்கிற வேண்டாம். வற்புறுத்தி டிகேசி விட்டு கூட்டு வந்தாராம், கூட்டு வந்து இவரை ஏற்றிட்டாங்க. ஏற்றின பிறகு அந்த கடல் வாழ்த்த பாடப்பட்ட பாட்டு என்ன தெரியுமா, ஸ்ரீ மகா கணபதிம்னு கச்சேரியில் பாடுவாங்க தெரியுமா, சங்கீத கச்சேரிகள் படம் ஸ்ரீமான கணபதிம்பா. அப்போ தான் கணபதி வழிபாடு முதன் முதல் குஜராத்திலேருந்து அந்த ஒரிசாவிலேருந்து வரும்போது வந்தது, அது மகா கணபதிம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்போ சொன்னாரான் இவர், ஐயா ஐயா வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க இங்கே தெரிவாருன்னு வந்து இப்போ சொன்னாராம், எனக்கு இசையை பற்றி தெரியாது, நீங்கள் முத்து தாண்டவ தாரையோ இவர் நம்ம மும்மூர்த்திகள் சங்கீத மும்மூர்த்தி நம்ம இருக்காங்கல்ல மூணு பேர், அவங்கள பற்றிலாம் பேச மாட்டீங்க, உங்களுக்கு தியாகையர் சியாமலா சாஸ்திரியும் முத்துச்சாமி தீட்சிதரன் தான் தெரியும். மூணு பேரும் பாடினது தெலுங்கு பார்த்தான் பாடியிருக்கான், தமிழ் பாடலை. அப்போ தமிழ் பாடும்போது தமிழ் பாட்டே தெரியாத ஒரு பாட்டுக்கு தமிழ் இசைச்சங்கன்னு அவனே பாடி தொலைகிறானே, தெலுங்கில் பேசிட்டானே ஒன்றும் தெரியாது, தமிழ் இசைன்னு வச்சுக்கிட்டு தெலுங்கு பாண்ட ஏண்டா வைக்கிறீங்க, தெலுங்கில் பாடக்கூடாதுன்னு தமிழில் இசை பாடணும்னு சொல்லித்தானே சங்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போவே ராஜா